நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் அமுத்துங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிளாப்பழம் தொழாகிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே தான் சொன்னாங்க இந்த மாதிரி காட்டு வெள்ளையன்னு சொல்லிட்டு அவரது மரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவரையும் இங்கே வந்து பார்த்துருக்கா ரொம்ப நல்ல மனிதர் இப்போ அவர்கிட்ட நம்ம பழம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழம் பறித்து கொடுத்தாரு இங்கேயே ஒரு பழத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னார் அந்த பழத்துக்கு சாப்பிட்றது காசு எவ்வளோன்னு கேட்டேன் இல்லை இல்லை தம்பி நீ இங்கே எத்தனை பழம்லாம் சாப்பிட்டுக்கு ஃப்ரீயாக தான் அப்படின்னாரு ரொம்ப நல்ல மனிதர் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்தவர் நம்ம அவர்கிட்ட பேசலாம் அதாவது நான் வந்து எங்கள் உள்ள நாளையிலேருந்து எங்கள் பாட்டை வச்ச மரம் அதாவது எங்கள் அப்பா காலம் முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டாவது இப்போ நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன்னா நான் வந்து வரவங்களுக்கு நான் நல்ல முறையாக சொல்லி நல்ல முறையாக கொடுத்து அனுப்புவேன் அவ்வளோதான் உங்கள் பழம் எப்படி ரொம்ப இனிப்பாக இருக்குமா எப்படி இருக்கும் நம்ம பழம் இனிப்பு பச்சை காயத்தை சல்லுன்னு தான் இருக்கும் பழத்தை தின்னா இனிப்பாக இருக்கும் நல்லா பழுக்க வச்சு தான் தின்னணும் நம்ம பார்த்திங்கன்னா பலாப்பழம் வேணும் அப்படின்னா கொல்லிமலை பக்கம் போகிறோம் ஏற்காட்டு பக்கம் போகிறோம் நம்ம சேலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் மேலே ஏறினோம்னா சருகமலைன்னு சொல்லிட்டு ஊர்காட்டு வேலையான்னு அங்கே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா இங்கே மரத்துக்கிட்டே கூப்பிட்டு வந்துடுறாரு அங்கேயே பழத்தை பறித்து கொடுக்குறாரு உங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா பழம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அங்கேயே உங்களை சாப்பிட வச்சு அனுப்புகிறாரு ரொம்ப நல்ல மனிதன் வச்சுக்கினேன் இன்றைக்கி இவரை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பழத்தை தராரு ஏன்னா இது எங்களுக்கு இயற்கை கொடுத்தது எங்களுக்கு உண்டான காசு இருந்தாவே போதும் அப்படின்ட்டு இப்போ நம்ம கீழே வாங்கினோம் அப்படின்னா இருந்து வாங்கிட்டு வந்து வியாபாரிங்க ஒரு காசு வச்சு அவங்களுடைய லாபத்துக்காக தான் விற்பாங்க இன்னும் இங்கே வந்து பார்க்குறப்ப நம்ம இவங்க எந்த புகையோ இல்லை வேறு கல்லோ அதை பழுக்க வைக்கிறதுக்கு எந்த ரசாயனமோ பண்ணுறதில்ல இங்கே நேராகவே வந்து நம்ம நல்ல பணத்தையே வந்து வாங்கிக்கலாம் அதுவும் அவரே பரிச்சை தர்றாரு அது இல்லாத இந்த ஏரியாவே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஏரியாவில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்போம் என்ன சிறப்பான விச விசாரித்தா நாங்கள்லாம் மக்கள் எல்லாம் பொழச்சிக்கிட்டு இருக்கிறோம் வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு அன்பாக பேசிக்கிட்டு நல்ல முறைங்க இருக்கிறோம் அவ்வளோதான் இங்கே கோயில்லாம் என்ன இருக்குது கோயில் வந்து கந்தசாமி கோயில் இருக்குது கோயில் இருக்குது மாரிய கோயில் இருக்குது என் குலதெய்வம் மாதிரி நான் பலாமரத்துக்கிட்டே ஆண்டிய பெண் இது என்ன சிறப்பு இங்கே வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறதா எப்படி அது வேண்டுதல்லாம் வச்சா அருமையாக சிறப்பு வரும் இங்கே ஒரு காளியா கோயில் சொல்கிறாங்க ரொம்ப சக்தி காளியா கோயில் கீழூர் அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சொல்கிறாங்க ஆமாம் கீழூர் இது அங்கே ஆண்டி பண்ணுறது கொல்லிமலை ஓ கொல்லிமலை கொல்லிமலையிலிருந்து அந்த தெய்வத்துக்கு நான் கொல்லிமலைக்கு போக முடியாத காரணத்தினால நானாக கோயில் கட்டி நானாக அந்த தெய்வத்தை வந்து சாமா சங்கு சாமானம் எல்லாம் வந்து நானாக வச்சுருக்கிறேன் இப்போ இங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஆமாம் சந்தோஷமாக என்னை வந்து காப்பாற்றினுக்கிறார் ஆ மற்றவங்க வந்தா பாம்பு பள்ளி நேரும் நான் வந்து அந்த பாம்புன்றதே கண்ணுல காட்டாது கண்ணுல காட்டாது எந்த நேரம் நீ வந்தாலும் சரி ராகு பகல நான் வருவேன் போவேன் பறவைங்க எல்லாத்துக்குமே பலாப்பழம் கொடுத்துருவீங்க பலாப்பழம் பறவைங்களுக்கு கொடுப்பேன் எல்லாத்துக்கும் நான் கொடுக்க முடியும் இந்தா கொடுப்பேன் இல்லைன்னா ஒண்ணு என்ன பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது சந்தோஷம் இங்க இந்த அரளிப்பூலாம் நிறைய கிடைக்குதுங்கிறாங்க ஆஹ் அரளிப்பூ கிடைக்கும் அரளிப்பூலாம் நிறைய கிடைக்கும் விலையும் கம்மி விலையும் கம்மி இங்க இருக்க மக்கள் எல்லாம் கீழே சேலத்துல வேலைக்கு வராங்க எல்லாம் சேலம் போனாதான் வேலை ஆனா இப்பதான் இந்த ரோடு எல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி ஆனா எப்பவுமே நான் வேலைக்குன்னா போறதில்லை போறதில்ல இங்க இருக்க விவசாயம் தான் காட்டாடு சரி இந்த மாட்டை பாத்துக்கிட்டு காட்டை பாத்துக்கிட்டு அரிசில இங்கே வேலைக்குதான் அரிசி கீழே போனாதான்படியா செலவு எந்த செலவு வாங்கினாலும் கீழே போய் வாங்கினா தான் தான் இப்ப ரோடு இருக்கிற வரலும் நீங்க இப்போ ரோடு போட்டதுனால வண்டியில வரங்க போறீங்க அதுக்கு முன்னாடி எப்படி வருவீங்க வண்டி இப்போ இன்னைக்கு வந்து வண்டி அதுக்கு முன்னாடி எப்படி நடந்தே போனோம் நடந்தே வரணும் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போடுறதுனால

இல்லை வந்து தான் பழகணும் அன்பு தான் அன்பு தான் நன்றி நன்றி என்றைக்கும் பொறுத்த சுரோகம் செஞ்சால் நம்ம சுரோகம் தான் செய்யணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இன்னொன்று பாம்பு தேல் பூளா நல்ல பாம்பே ஒன்று கட்டிட்டாலும் சரி சார பாம்பே கட்டிட்டாலும் சரி அதுக்கு வைத்தியக்காரன் நான் தான் ஓ எல்லா வைத்தியம் நீங்களே பார்த்துருக்கீங்க நீ பாம்பு கடிச்சதுன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கீங்க பாம்பு கடிச்சா நீங்கள் இஷ்டப்பட்டா மாத்திரை அஞ்சு மாத்திரை சாப்பிட்டு வேணும்னா நீ போய் பார்த்துக்கலாம் எங்கே பார்த்துக்கலாம் இல்லைன்னா இங்கே சரி பண்ணிடுங்க அந்த மருந்து நீங்கள் ஒன்று உயிர் போவாது உயிர் போவாது உயிர் போவது உனக்கு எந்த நஷ்டம் ஆகாது அதான் உங்களுக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு வந்து முப்பத்தி இந்த நாற்பத்தி ஏழாவது இந்த ஐம்பத்தி ஏழாவது ஐம்பத்தி ஏழு தான் ஆமாம் ஐம்பத்தி ஏழு சரி 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 ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதோட நீங்கள் ஹாஸ்பிட்டல் எதுவும் போனதில்லை நான் எதுக்குங்க போகிறேன் இங்கே தான் எங்கள் வைத்தியம்லாம் எங்கள் பாட்டையும் பா அப்ப இருந்து அவங்க கத்து கத்துக்கிட்ட மாதிரி இருந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க கத்துக்கிட்ட படாம நான் போய் வித்துக்கிட்டு உங்க பையன் உங்க பேரன் நீ இதுக்கு மேல நீ ஆமா எனக்கும் ஒரே பையன் தான் சரி சரி பொண்ணு மூணு அப்புறம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி அனுபவிச்சுக்க வேண்டியதுதான் இப்போ ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில்லை மீண்டும் மீண்டும் வருவோம் நம்ம சேலத்தில் இருக்க மக்கள் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ஏற்காடோ இல்லை ரொம்ப தூரமாக நம்ம போகவே தேவையில்ல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் எருமாபாளையத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டராக வரும் சருகமலைன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஏரியா ரொம்ப அருமையான மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக பழகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூட கூலிங் இங்கே அப்படியே இருக்குது என்னடா நம்ம போகிறோம் எப்படிங்கன்னா நமக்கு ஒரு நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருந்துட்டு வரலாம் கொஞ்சம் மனசு வந்து ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம ஏற்காட்டுக்கு போகிறோம் கிட்டத்தட்ட இரு இருபத்தெட்டு முப்பது கிலோமீட்டர் ஆகிடுது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் நம்ம சேலத்துக்குள்ளேயே இந்த மலங்கிறது இருக்குது ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே அன்பாக பழகிறாங்க நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம் குழந்தைங்களோட வரலாம் ரொம்ப சந்தோஷமாக இப்போ நிறைய பேர் நானே கீழே வந்து பார்த்தேன் நிறைய பேர் ட்ரக்கிங்கெலாம் வராங்க லேடிஸ் ஜென்ஸு குழந்தைங்க எல்லாம் வராங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு பெரிய மாற்றமாக இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிலாப்பழம் பழம் தேவைப்படுச்சுன்னா நம்ம வெள்ளையன் அண்ணன் அவர்களை வந்து பாருங்கள் ரொம்ப கம்மியான அழைத்து தராரு நல்ல பழமாக இருக்குது பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்து ஊர்காட்டு வெள்ளையன் யார் வேணாலும் சொல்லுவாங்க நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க சருகுமலையில் அங்கே வந்து ஊர்காட்டு வெள்ளையன் அப்புடின்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லாத்துக்குமே தெரியுமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன தேவையோ அது எல்லாத்தையும் முடிஞ்சாலும் சரி பண்ணி தருவார் இங்கே நிறைய இயற்கை மூலிகைலாம் நிறையா இருக்குது அந்த மூலிகை தேவைப்பட்டாலும் உங்களுக்கு அவர் எடுத்து தருவார் கண்டிப்பாக வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி இந்த பிரபஞ்சத்தினுடைய சந்தோஷத்தை நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக அனுபவித்தோம் ரொம்ப ரொம்ப நன்றி